தியேட்டர்கள்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ திரைப்படம் பார்க்குற அனுபவத்தை இயக்குனர் சஞ்சய் பாரதி பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட தந்தை கூட சேர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆன நாளே பார்ப்பேன், ப்ரீமியர் ஷோக்கள்லையும் பார்த்துருக்கேன். நான் 12வது படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த அனுபவம் எனக்கு கிடச்சிது. அது என்ன படம்னா, கடந்த 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சிம்புவோட வல்லவன் படம் பார்த்தேன். மன்மதன் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த சிம்பு இயக்குனரானதால் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் கமலா தேட்டரில் வல்லவன் படம் பார்த்தேன். பயங்கரமான கூட்டம். மன்னன் படத்தில் ரஜினியும் கவுண்டமணியும் டிக்கெட் வாங்குகிற காட்சி போல தான் அன்னைக்கு தியேட்டரே இருந்துச்சு. பிரிண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை. அதனால் போலீஸார் லத்தியால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம். அப்போவும் எங்களையும் சேர்த்து போலீஸார் அடித்தாங்க. சிம்புவும் இயக்குனர் சங்கரும் அன்னைக்கு படம் பார்க்க வந்திருந்தாங்க. படம் போட்ட உடனே ரசிகர்கள் செஞ்ச ஆரவாரத்தில் ஒன்றுமே கேட்கலை, அவ்வளவு சவுண்டு. சிம்பு ரீமாசனை எதிர்த்து பேசுகிற காட்சிகள்லாம் தியேட்டரே அதிர்ந்துச்சு. அந்த அனுபவத்தை என்னால் எப்பவுமே மறக்க முடியாதுன்னு இயக்குனர் சஞ்சய் பாரதி சொல்லியிருக்காரு. என்னோட அடுத்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனுபவம் ரஜினிகாந்தோட சிவாஜி படத்தையும் மறக்க முடியாதுன்னு சஞ்சய் பாரதி தெரிவிச்சிருக்காரு. சிம்பு 10 வருஷத்துக்கு மேலே படம் நடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் படம் நடித்தாலும் ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடுவாங்க அவரோட படத்தை பார்க்குறதுக்கு. அதுவும் வல்லவன் திரைப்படம் வந்துட்டு இருந்தப்போ சிம்பு செம ஃபார்மில் இருந்தார்.